ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, 1.5 இயர்ஸ் கழிச்சு நீ தான் என்னோடய பையன் வந்து ஸ்கூலுக்கு போயிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டே அவருக்கு 3 வயசில் இருக்கும்போது நான் ஸ்கூலில் சேர்த்தேன். ஒரு 6 மந்த்ஸ் ஸ்கூல் போனார். அதுக்கப்புறம் 1.5 இயர்ஸ் கிட்டத்தட்ட வந்து லாக்டவுனில் ஸ்கூலுக்கு போகவே இல்லை. ஸோ இப்போ அவருக்கு வந்து 5 வயசு ஆகுது, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஃபர்ஸ்ட் டே இன்றைக்கி வந்து 11:11 இன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு வந்து போயிருக்கிறாரு. ஸோ மார்னிங் ஹஸ்பண்ட் கொண்டு போய் விட்டுட்டாங்க. இப்போ வந்து 3:30 வந்து ஸ்கூலில் வந்து பிக்கப் பண்ணிக்க சொல்லியிருந்தாங்க டீச்சர். ஸோ மணி இப்போ 3 மணி ஆகுது, நான் வீட்டிலேருந்து கிளம்புறேன். லன்ச்லாம் கொடுத்து விட்டுட்டேன். பட் அங்கே போனால் தான் தெரியும் லன்ச்சு சாப்பிட்டாரா, இன்றைக்கி அழுகாமல் இருந்தாரா, என்ன ஏது அப்படிங்கிறது இன்றைக்கி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் மீதி நாங்கள் சுச்சுவேஷன் எப்படி அப்படிங்கிறத நான் வீடியோ எடுத்து என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்கூல் பிடிச்சிருக்கா? ஸ்கூல் பிடிச்சிருக்கா? ம், சரி, நாளைக்கு ஸ்கூலுக்கு வருவியா? சரி, ஓகே. பையனை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் நான். இப்போ அவர் வந்து பால் குடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு. ஸோ வந்து இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நான் படித்த அதே ஸ்கூலில் தான் என்னோடய பையனும் வந்து இப்போ படிக்கிறாரு. நானும் என் தம்பிங்களும் படித்த அதே சேம் ஸ்கூல் தான். இன்னொரு ஒரு முக்கியமான சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படித்த மல்லிகா டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இன்றைக்கி நான் மீட் பண்ணேன். ஸோ அவங்கள ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஒரு பெரிய கனவாகவே இருந்தது. இன்றைக்கி அவங்கள பார்த்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். பட் அந்த ஸ்வீட் மெமரிஸை வந்து, அந்த ஸ்வீட் மூமெண்ட்டை வந்து வீடியோ தான் எடுக்க முடியல. பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கும் அவங்களுக்கும் பேச்சே வரல. பட் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இத்தனை வருஷம் கழிச்சும் கரெக்டாக என்னோடய நேமை வந்து ஞாபகம் வச்சு வா கலை செல்வி எப்படி இருக்க அப்படின்னு அவங்க கேட்டதுமே எனக்கு ஒரு அப்படியே நம்பவே முடியல. பேச்சே எனக்கு ஸ்டார்டிங்கில் வரல. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. என்னோடய பையனை வந்து அறிமுகப்படுத்தி வச்சேன், மிஸ் என்னோடய பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ வந்து அவங்கள்ட்ட படித்த ஸ்டூடெண்ட், அதாவது 4th ஸ்டாண்டர்ட் படித்த ஸ்டூடெண்ட், இன்றைக்கி இவ்வளோ பெரிய பொண்ணாக வளர்ந்து மேரேஜ் ஆகி அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய 1st ஸ்டாண்டர்டில் பார்க்கும்போது அந்த டீச்சருக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ அவங்களோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை இன்றைக்கி. ஸோ ரொம்ப ஒரு எமோஷ்னலான மூமெண்ட்டாக இருந்துச்சு இன்றைக்கி அந்த டைம் வந்து. ஸோ அவங்க வந்து என்ன ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாங்க, எனக்கு வந்து உன்னோட விஷயத்தில் வந்து ஒன்றே ஒன்று தான் கலை கவலையாக இருக்குது, நீ வந்து ஏன் கவர்மெண்ட் ஜாப் வந்து ட்ரை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே ரொம்ப பிஸி, அவங்க மார்க்கெட்டிங்கில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எந்த கவர்மெண்ட் ஹாலிடேஸுமே வந்து லீவ் கிடையாது. எப்போவுமே வந்து அவங்க ஜாப்பு ஜாப்னு அப்படியே ஜாப்பில் அப்படியே ஓடிட்டே இருப்பாங்க. ஸோ என்னோடையோ குழந்தையோடையோ வந்து நிறைய டைம்லாம் அவங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நானும் வந்து ஆஃபீஸ் ஆஃபீஸ்னு ஜாப்பில் போயிட்டேன் அப்படின்னா குழந்தை வந்து பாசத்துக்கு அரவணைப்புக்கு ரொம்பவே ஏங்கிடுவான். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து இப்போதைக்கு ஜாப் போகிற முயற்சி எதையுமே எடுக்கலை நான். ஸோ கொஞ்சம் பெரியவன் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ ஹோம் மேக்கராகவே வீட்டில் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ரீசன் டீச்சர்கிட்ட நான் சொன்னேன் நான், சரி ஓகே பார்த்துக்க அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ வந்து பேரண்ட்ஸில் யாராவது ஒருத்தராவது வந்து குழந்தைக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும், இல்லை தாத்தா பாட்டி அவங்களாவது வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும். என்னோடய பேரண்ட்ஸும் சரி, என்னோடய ஹஸ்பண்டோட பேரண்ட்ஸும் சரி, அவங்க எல்லாருமே ரொம்ப பிஸி. ஸோ வந்து நான் தான் வந்து என் குழந்தைய வந்து கேர் பண்ணி பார்த்துக்க முடியும், என்னை தவிர மீது எல்லாருமே பிஸியாக இருக்கிறதுனால. ஸோ அதனால தான் வந்து ஜாப் எதுவுமே நான் வந்து ட்ரை பண்ணல. இப்போதைக்கு தேவை குழந்தைக்கு அன்பு பாசம் அரவணைப்பு, அதுதான். வசதி வாய்ப்புகள்லாம் வந்து முன்ன பின்ன இருக்கலாம், பட் அந்தந்த ஏஜில் கிடைக்க வேண்டிய பாசங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் தான் வந்து சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து வீட்டில் இருக்கிறேன். இந்த விஷயம்லாம் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு எனக்கு. நிறைய பேசணும்னு தோணுது, ஆனால் எனக்கு வந்து இன்னும் வந்து அந்த நான் ஸ்கூலில் நான் படித்த 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படித்த மல்லிகா டீச்சரை பார்த்த அந்த ஒரு இதிலேருந்து என்னால் இன்னுமே வந்து வெளியே வரவே முடியலை. ரொம்ப என்னளுக்கு எனக்கு வந்து பேசுகிறதுக்கே வார்த்தைகளே வரமாட்டேங்குது, உண்மையை சொல்லணும்னா. அந்த இது இப்போவும் அப்படியே கண்ணுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. நான் 4th, நாங்கள் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் படித்தேன். அதுக்கப்புறம் 4th 5th தான் இந்த ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ அப்போ தான் இந்த டீச்சரும் வந்து இங்கே ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆட்டோகிராஃப் படத்தில் வரக்கூடிய அந்த மல்லிகா டீச்சர், அந்த லைன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நானும் மல்லிகா டீச்சர்கிட்ட படித்தேன் அப்படிங்கிறதுனாலேயே. ஸோ எல்லாருக்குமே வந்து டீச்சர், ஸ்கூலு, காலேஜ் இதெல்லாம் வந்து மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருக்குது. ஸோ என் பையனுக்கும் வந்து ஸ்கூல் லைஃப்பும் சரி, காலேஜ் லைஃப்பும் சரி, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக என்னோடய குழந்தைக்கு இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய விருப்பம்.
ओके फ्रेंड्स मीन्टुम ओरु नल्ल वीडियो पदिविल संदीकलां नंजी वनक्कम. Thank you.